ஹலோ கைஸ், யாராச்சும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோக்கு புதுசாக இப்போ வந்திருக்கீங்கன்னா பார்ட் ஒன்னோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். அதில் நான் பட்டர்ஃப்ளை எஃபெக்டை பற்றி சின்ன எக்ஸாம்பிள் அண்ட் நிறைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் இந்த பார்ட் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பார்ட் ஒன்னோட எண்டில் ஒரு கார் அடுத்த லெஃப்ட்டுக்கு பதில் முன்னாடியே ஒரு லெஃப்ட்டு திரும்பினால தான் நம்ம வேர்ல்டு வார் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேருந்தே இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட் அப்படின்ற ஒரு ஆர்ச் டியூக்னால் ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் வந்து இந்த அரசரோட மகன், அரசர் அந்த மாதிரி இந்த ராஜவம்ச ஆளுங்களை தான் வந்து ஆர்ச் டியூக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி ஒரு முக்கியமான ஒரு ஆளாக, ஒரு முக்கியமான ஆஃபீஸராக வந்து நம்ம ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட் வந்து ஆஸ்திரியா நாட்டில் இருந்திருக்கார். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் மேலே அவருக்கு பிடிக்காத யாரோ சில பேர் கிரெனேடு பாம் வந்து போடணுன்னு சொல்லி பிளான் பண்ணி பாம் போட்டிருக்காங்க. பட் அது அவர் மேலே படாமல் மிஸ் ஆகி அவரோட காரில் பட்டு ஜம்ப் ஆகி பக்கத்தில் விழுந்து அங்கேருந்து ஒரு 4-5 பேரை வந்து காலி பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதில் பாதி பேர் இறந்துருக்காங்க, மீதி பேர் உயிரோடு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, ஓகே நமக்கு பிடிக்காத இந்த கேங் தான் வந்து இதை பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம வந்து அடிப்பட்டவங்களை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரோட காரில் அவரோட டிரைவர் கூட அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு இவர் கிளம்பி போகிறாரு. ஸோ ஃப்ரான்ஸும் அவங்க ஒய்ஃபும் காரில் வந்து பேசிகிட்டே போயிருந்துருக்காங்க அந்த நடந்த விஷயத்தை பற்றி. பட் அந்த டிரைவர் வந்து அடுத்த லெஃப்ட்டு பதில் முன்னாடி ஒரு லெஃப்ட் எடுத்துகிட்ருக்காரு, ஐ மீன் ஹாஸ்பிட்டல் போகிற ரூட்டுக்கு அடுத்த லெஃப்ட்டு பதில் முன்னாடி ஒரு லெஃப்ட் எடுத்துகிட்ருக்காரு. அப்படியே போயிட்டுருக்கும்போது தான் அந்த டிரைவர் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, நம்ம வேறு ரூட்டில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அவர் காரை யூ டர்ன் பண்ணலான்னு பார்க்குறதுக்குள்ளே எதிர்க்க ஒரு ஆள் நின்றுருக்கான். அந்த ஆள் பார்த்தோன்னே ஃப்ரான்ஸோட டிரைவரும் சரி, ஃப்ரான்ஸ் அண்ட் அவங்க ஒய்ஃபும் சரி ரொம்ப மரண பீதியில் ஆயிருக்காங்க. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்பியா அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்த கவ்ரிலோ அப்படின்ற ஒரு ஆள், அதே ஆள் தான் அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த கிரெனேடை போட்ட ஆள். ஸோ அந்த ஆள் முடிக்க வேண்டிய விஷயம் தானே அவரை தேடி வந்தோடனே அவர் என்ன பண்ணார், அவர் கையில் இருந்த கன் எடுத்து ஃப்ரான்ஸையும் அவரோட ஒய்ஃபையும் சுட்டுட்டார். ஸோ அந்த ஆஸ்திரியா நாட்டோட ஒரு முக்கியமான கையை அவர் ஃப்ரான்ஸு அவரே போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்திரியா என்ன பண்ணுறாங்க, ஹங்கேரி அப்படின்ற ஒரு நாட்டு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த சர்பியா மேலே போர் தொடுக்கிறாங்க. ஸோ ஆஸ்திரியாவும் ஹங்கேரியும் சேர்ந்து சர்பியா மேலே வார் தொடுத்தோடனே சர்பியா வந்து என்ன பண்ணுறாங்க, யூரோப் அதாச்சும் யூரோப்பில் தான் சர்பியா இருக்குது, யூரோப்போ ரஷ்யன்ஸும் சேர்ந்து அகைன் இவங்க மேலே வார் தொடுக்கிறாங்க, இவங்க கூட திரும்பி யுனைடெட் ஸ்டேட்ஸ் சேர்ந்து திரும்பி ரஷ்யன் மேலே வார் தொடுக்கிறாங்க. இப்படி இப்படி அந்தந்த கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து உருவானது தான் வேர்ல்டு வார் ஒன். ஸோ ஒரு காரு தப்பான லெஃப்ட் எடுத்த ஒரு சின்ன ரீசனால தான் வேர்ல்டு வார் ஒன்னே நடந்தது. ஓகே, இப்போ 6th பாயிண்ட்டு, பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம வந்து அடால்ஃப் ஹிட்லர் பற்றி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருந்தோம். அதே அடால்ஃப் ஹிட்லர் நம்ம இன்றைக்கி பார்க்குற கார்ட்டூனுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 ஜப்பானோட ரொம்ப முக்கியமான ஒரு சிட்டியான ஹிரோஷிமா நாகசாக்கி, கண்டிப்பாக இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே ஒரு அழிக்கப்பட்ட ஒரு சிட்டி அது. ஸோ அந்த ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே யூஎஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபேட்மேன் லிட்டில் பாய் அப்படின்ற ரெண்டு பெரிய அணுகுண்டை வந்து போடுறாங்க. அந்த அணுகுண்டை போட்டதுக்கப்புறம் அந்த ஜப்பான் அந்த ஹிரோஷிமா நாகசாக்கி ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. ரொம்ப நல்ல விவசாயம் பண்ணிவிட்டு ரொம்ப செழிப்பாக இருந்த ஒரு இடம் அது. அந்த இடம் வந்து பஞ்சத்தில் அடிபட்டு சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லாமல் இறந்து போகிற நிலைமைக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப ஒரு வறுமையில் இருந்த அந்த டைமில் அந்த இடத்த சேர்ந்த ஒசாமு டெசுகா அப்படின்ற ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு, குட்டி குட்டியாக ஸ்டோரிஸ் எழுதுறாரு. அந்த ஸ்டோரிஸை எழுதி அவர் வந்து அதை ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப சீப்பான விலைக்கு வந்து அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அதை சேல் பண்ணுறாரு. ஸோ அது ரொம்ப சீப்பான ரேட் இருந்தால அதை வந்து நிறைய பேர் வாங்கி படிக்கிறாங்க. அப்படி என்ன தான் அவர் எழுதுவார்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஸ்டோரி எழுதினாலுமே அதோட ஹெண்டிங் ரொம்ப ஹாப்பி ஹெண்டிங்காக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக முடிந்ததுனால அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையும் சீக்கிரமாக அந்தமாதிரி ஒரு ஹாப்பியாக மாறும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இதே வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார், அவர் எழுதுகிற அந்த ஸ்டோரிஸை வரைய ஆரம்பித்தார். ஸோ வரைஞ்சி ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு பேர் கொடுத்து வரைஞ்சி ஒரு பொம்மையாக க்ரியேட் பண்ணி அதை சேல் பண்ண ஆரம்பித்தார். அதை பார்த்த பேர் அங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப 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 அதுக்கு அடிக்ட் ஆகிட்ருக்காங்க. ஸோ அதுவே காலப்போக்கில் இன்றைக்கி நமக்கு கார்ட்டூனாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நிறைய பேருக்கு தெரியும், ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட கார்ட்டூன் கிரியேட்டர்ஸ் அங்கே இருப்பாங்க. உலகத்துலேயே ஒரு 80-85% வந்து ஜப்பானில் இருந்த கார்ட்டூன் தான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடால்ஃப் ஹிட்லர் அந்த வேர்ல்டு வார் டூ ஸ்டார்ட் பண்ணி அந்த ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே வந்து அந்த குண்டை போட்டதுனால தான் அங்கே கார்ட்டூன்ற ஒரு விஷயம் முளைச்சிது. இன்றைக்கி இங்கே வந்து கார்ட்டூன்ற ஒரு இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரியாக வந்து நம்ம வேர்ல்டில் இருக்குது. சினிமா மொதற்கொண்டு எல்லாத்துலேயும் கார்ட்டூன் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம உலகத்தில்
ஹிஸ்ட்ரியில் இந்த ராஜா அப்படி இருந்தார் அந்த ராஜா அப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு நிறைய ராஜா பற்றி பேசியிருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ராஜான்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ராஜா அவர். இப்போ எப்படி நமக்கு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒரு ராஜராஜ சோழன் சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் யூரோப்பில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு தோல்வினா என்னன்னே தெரியாத ஒரு ராஜாவாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நெப்போலியனே ஒரு முக்கியமான ஒரு வாரில் தோத்துட்டார். அந்த வாரில் அவர் தோத்ததுக்கான ஒரு முக்கியமான சில்லி ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த பைல்ஸ் ப்ராப்ளம்னால அவர் அந்த வாரே தோத்துருக்கார். 1815 த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ, அதுதான் வந்து நெப்போலியன் அவரோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு தோத்த ஒரு வார். நெப்போலியனோட ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா எப்போயுமே ஒரு வார் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பக்கா பிளானோட ஒரு டைமிங்கோடு தான் போய் அட்டாக் பண்ணுவார். ஸோ அதேமாரி டைமிங் தான் இந்த வாட்டர்லூக்கும் அவர் பண்ணியிருக்காரு. அவரோட பிளான் என்னென்னா மார்னிங் 9:00 ஒரு வார், 11:00 ஒரு வார், ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி டைமிங் படி தான் எல்லாத்துமே ஒரு வார் பண்ணுவார். ஸோ 9:00 அவங்களோட ஃபர்ஸ்ட் எனிமியான ப்ரஷியாவை போய் அவங்க வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறது மாதிரி இவங்க போய் அவங்களை அட்டாக் பண்ணுறது தான் இவரோட ஃபர்ஸ்ட் பிளான். அவங்கள அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு 11:00 பிரிட்டிஷை போய் அட்டாக் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு வாரிலையும் வின் பண்ணுறது தான் இவரோட பிளான். எப்போவுமே இவரோட பிளான் பக்காவாக தான் போகும். பட் அந்த நாள் 9:00 போக வேண்டி இருந்த அவர் 11:00 தான் அந்த வாரக்கே கிளம்பி போயிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்க ஒரு சின்ன பைல்ஸ் ப்ராப்ளம். இப்போலாம் வந்து இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து நிறைய மெடிசின்ஸ் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அப்போலாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி வச்சு தான் அந்த பைல்ஸ் ப்ராப்ளமாக வந்து டெம்ப்ரவரியாக வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அட்டைப்பூச்சி வந்து அந்த வீக்கத்தை வந்து அந்த பிளட்டை வந்து உறிஞ்சிரும்ன்றதுனால. ஸோ அந்த டைமில் நெப்போலியனோட பர்சனல் டாக்டர்கிட்ட அட்டைப்பூச்சி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, மார்ஃபைன், அதாச்சும் இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக பெரிய போதைப்பொருளாக தடை செய்யப்பட்ட ஒரு மார்ஃபைனை வந்து அப்போலாம் வந்து காஃப் சிரப்புக்கு சரியாக தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவரோட டாக்டர் நெப்போலியனோட டாக்டர் வந்து அந்த மார்ஃபைனை அவருக்கு ப்ரிஸ்கிரிப் பண்ணுறாரு. அதை சாப்பிட்டா கொஞ்சம் பெயின் குறையும் உங்களுக்கு, ஸோ வாரப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு அதை கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட நெப்போலியன் 9:00 எழுந்திருக்கிறது வெல் தூக்கத்தினால ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு தூக்கம் வந்ததுனால 11:00 எழுந்திருக்கிறாரு. 11:00 இவங்க எழுந்திரிச்சு கிளம்பும் போது இவங்களோட எளிமையான ப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் இவங்க வரும்போது அதே 11:00 இந்த பிரிட்டிஷை வந்து நெப்போலியன் அட்டாக் பண்ணி அவங்களோட வார் ஐ மீன் அவங்களோட அந்த படையானைக்கு தோத்து போயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன பைல்ஸ் பிரச்சனைனால அவரோட புகழ் அவரோட எல்லாமே அவரோட நாடே தலைகீழாக சரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்டோட ஒரு முக்கியமான வேலை. எவ்வளோ சின்ன விஷயம் நம்ம பண்ணாலும் சரி அதோட இம்பேக்ட் ரொம்ப பெருசாக வரும். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம வேர்ல்டில் இன்ன வரைக்கும் நடந்துகிட்ருக்க ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டு சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம வேர்ல்டோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த உயிரினமும் இல்லை. இந்த விலங்கு பறவை மனுஷன் சொல்லிட்டு யாருமே இல்லை, ஒரே ஒரு உயிரினத்தை தவிர. அந்த உயிரினம் வந்து பாக்டீரியா. ஸோ நம்ம எப்படி அந்த பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல இருக்குது, நம்ம சோப் போட்டு நல்லா தேய்ச்சி குளித்தா தான் பாக்டீரியா நம்மளை விட்டு போகும், நம்ம வந்து ஒரு நல்ல பொருள் சாப்பிட்டா தான் உடம்புல இருக்க பாக்டீரியாலாம் சாகும்னு சொல்லி அந்த பாக்டீரியா வந்து நம்ம எனிமையாக இருக்குமோ அந்த பாக்டீரியா தான் இன்றைக்கி நம்ம இங்கே உருவாகிறதுக்கு இன்றைக்கி ஒரு மனுஷன், இன்றைக்கி நான் வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு ரீசனும் ஒரு பாக்டீரியா தான். ஏன்னா பாக்டீரியா தான் நம்ம உலகத்தோட முதல் உயிர். அது செஞ்ச ஒரு சின்ன தப்பு, அது உருவான ஒரு சின்ன தப்புனால தான் இன்றைக்கி நம்மளை மாதிரி மனுஷங்க இந்த உலகத்தை வந்து அழிச்சிட்ருக்கோம். ஸோ இதுவும் ஒரு பெரிய ஒரு முக்கியமான பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். ஸோ என்றைக்குமே ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டு சின்னது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஒரு வகையான கர்மாவை தான் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற ஒரு சின்ன விஷயம் நாளைக்கு எப்படி வேணால் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நான் இந்த சின்னதாக வீடியோ பேசி போட்டுட்ருக்கேன், நாளைக்கு இது மில்லியன் வியூஸ் கூட போகலாம். ஓகே, இதேமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.